ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் உங்கள் டெய்லர் ப்ரோ பேசுகிறேன். என்னோடய சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்க, எல்லாமே நான் படித்தேன், ஆனால் சரியாக ரிப்ளை பண்ண முடியல வேலை இருந்ததுனால. இப்போ நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் அனுப்புனதில் வந்து போட் நெக் எப்படி வெட்டுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு போட் நெக் வெட்டி காட்ட போகிறேன். போட் நெக்கில் ப்ரின்சஸ் கட்டிங்கும் போட்டு காட்டுறேன். இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பழக போகிறீங்க. நானும் யதார்த்தமாக தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதே இல்லை. ஒரு சாதாரண லைனிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு தச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ளவுஸு போட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான மெத்தடில் அதை வெட்டி காட்டலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இதை உங்களுக்கு நான் இந்த ப்ரின்சஸ் கட்டிங் வெட்டி காட்டுறேன் போட் நெக் வச்சு. ஆ வாங்க, இப்போ நம்ம கட்டிங் போகலாம். இப்போ வந்து நான் சாதாரண 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இந்த 1 மீட்டர் லைனிங்கில் வந்து அப்படியே நான் இங்கே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த ஹோல்டிங் இருக்கிற பக்கம் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல, இது வந்து சாதாரண கிராஸ் கட்டிங் போட்டு தப்போலாம் அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் தான். இதை வச்சு தான் இப்போ அந்த ப்ரின்சஸ் கட்டிங் வந்து எடுக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து யதார்த்தமாக நம்ம போடுவோம் இல்லையா, போட்டு சாதாரண ப்ளவுஸ் தைக்கும் போது எப்படி நம்ம அளவு போட்டு வெட்டுவோம் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டுட்டு இந்த ஆம்கோலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆம்கோலில் வந்து கரெக்டாக அதில் வந்து 2 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரில் நீங்கள் எப்பயும் போல் 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கூடும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எப்பயும் நம்ம ஷோல்டர் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து 1/4 இன்ச் ஷோல்டரோட லென்த் வந்து கூட்டிக்கோங்க. அப்படி கூட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போட் நெக்குக்குரிய நெக் வந்து கரெக்டாக ஷோல்டரில் உட்காரும். ஏன்னா இது வந்து நம்ம நெக்கு இறக்க வைக்கிறனால அது விரிஞ்சு போகும், அது வந்து விரியாது. ஏன்னா நெக்கு வந்து நம்ம 2-3 இன்ச்சுக்கு தான் நம்ம இறக்க வைப்போம், அதனால் விரியாது. அதனால் அந்த ஷோல்டரோட அகலத்தை வந்து தள்ளி வச்சுக்கோங்க. இது நீங்கள் இந்த ட்ராயிங் பண்ணி ஸ்டேட் கோட் போட்டு அந்த ரவுண்ட் எடுக்கனால எடுத்துக்கோங்க, இல்லை இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இப்படியே போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணுங்கிறக்காண்டி இப்படி நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு இறக்கும், ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி கரெக்டாக 3 இன்ச்சு இருந்தால் போதும். போட் நெக்குக்கு 3 இன்ச்சு தாராளமானது. நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஒருத்தவங்க நல்லா அகலமாக போடுவாங்க, சில பேர் குறுகலாக இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அந்த அகலப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன், அடியில் வந்து பேக் போட்டிருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றா தான் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து சைடில் 1 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்டு மட்டும். ஏன்னா நம்ம அந்த டாட் சைடில் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் லூஸ் கொடுத்தோம்னா அது கரெக்டாக வந்து ஃபிட்டாக உட்காரும். ஏன்னா சாதாரண ஒரு ப்ளவுஸில் கூட நான் அது மாதிரி தான் செய்வேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேக்கோட ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச்சு எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் நான் விடுவேன். இது ஃப்ரண்ட் இருக்குல்ல, இது மேலே இப்போ வரைஞ்சிடலாம், ஃப்ரண்ட்டோட அந்த டாட்டும் வரைஞ்சிடலாம். இந்த ஆம்கோல் வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இதில் இருந்து 6 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம அந்த மடித்து ரெடி இருக்குல்லையா, அதில் கீழே இருந்து 6 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹூக் மாட்டுற இதுலேருந்து சென்டர்லேருந்து 3 இன்ச்சு, அதாவது 6 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதான் சென்ட்ரு வரும், அந்த கிராஸ் சென்ட்ரு, அப்போ தான் கரெக்டாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு செட் ஆகி வரும். இந்த டாட் பிடிப்போம்ல, அதை கனெக்ட் பண்ணி ஒரு லைனை கொண்டு வந்து இதுலேருந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிருங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சென்டரில் வந்து 3 மொத்தம் 6 இன்ச்சு இருக்கணும் அந்த ஃப்ரண்ட்டில். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக அமையும். கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி பிடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி விலகுன மாதிரி ஆயிரும். இவ்வளோதான், இதுதான் ப்ரின்சஸ் கட்டிங், அவ்வளோதான் போட் நெக். இவ்வளோதான், வேறு இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதில் நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக பழகலாம், நாங்கள் யதார்த்தமாக பழகணுங்கிறது தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். Thank you.
இந்த நெக் வந்து நீங்கள் வெட்டிட்டு தைச்சாலும் சரி, இல்லை அடிச்சு அப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வெட்டினாலும் சரி, உங்களுக்கு எது சௌகரியமாதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்று போல் நான் வெட்டிடுறேன். பேக்கோட ஃப்ரண்ட் ஒரு இன்ச்சு கூட இருக்கணும்னு சொன்னேன், நான் ரெண்டையும் ஒன்று போல் வெட்டிட்டேன். அதெல்லாம் அந்த ஒரு இன்ச்சு நான் வெட்டி எடுத்துறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட் வந்து ஒரு இன்ச்சு நான் கூட வச்சுருக்கேன். இதே மாதிரியே வெட்டிக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக வரும். பேக் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே இதை வெட்ட வேண்டியதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமானது. இப்போ நான் அந்த ட்ராயிங்லேயே வெட்டி எடுத்துட்டேன். இந்த பீஸ் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது வெட்டி எடுத்தாச்சு. இந்த சைடில் வருது இல்லையா அந்த கிராஸ் பீஸு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் எவ்வளோ கிராஸ் எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிராஸ் நல்லா அமையும். அதனால் நம்ம எப்பயும் ஆம்கல் ஒரு டாட் பிடிப்போம்ல, அதை கணக்கு பண்ணி ஒரு கால் இன்ச்சு இதில் லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே நம்ம எப்படி ரெண்டு ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிப்போம், அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ராயிங் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டாட் பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிராஸ் வந்து எடுப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆம்பல்லையும் லைட்டாக, ஆம்பலில் ஒரு கால் இன்ச்சு எடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் லைட்டாக தட்டி விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், அதில் எதுவுமே கை வைக்காதீங்க. இந்த சைடில் மட்டும் ஒரு கால் இன்ச்சு கிட்ட, ஒரு ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சுக்குள்ளே போதும், அதுவே ஜாஸ்தி தான், அதுவே தாராளமானது. அப்புறம் ஆள் எவ்வளோ வெயிட்டாக இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் அந்த கிராஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். இதை நீங்கள் இந்த ஃப்ரண்ட் இருக்குல்லையா, அந்த அந்த பீஸ் ஃப்ரண்ட் பீஸையும் இந்த சைடு பீஸையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் வந்து தட்டி விட்டுருக்கோம். இவ்வளோ கேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அந்த கேப் இருந்துச்சுன்னா தான் ஃப்ரண்ட் வந்து எடுப்பாக இருக்கும். இவ்வளோதான் கட்டிங்கு. இப்போ இந்த கட்டிங்கை வந்து அப்படியே அந்த பாடி பீஸ் இருக்கு இல்லையா, கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தில் போட்டு வெட்ட போகிறேன். இந்த லைனிங்கை விட கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு நான் வெட்டினதை காமிக்கிறேன். இதான் உங்களுக்கு பேக் வெட்டி எடுத்துட்டேன். சுற்றியும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டி எடுத்துருங்க. பேக் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட்டு, சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அதுவும் அதே மாதிரி தான், சுற்றியும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் அதை வெட்டி எடுத்துட்டேன். அந்த சைடு கிராஸ் பார்ட் இதையும் அப்படி தான், சுற்றியும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் வெட்டி எடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா திருப்பி வெட்டுறது கொஞ்சம் சிரமப்படாதீங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், இது கொஞ்சம் புதுசாக பழகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிரமப்படாமல் இருக்கும். அப்புறம் போக போக நீங்களே மெத்தடை மாற்றிக்கிருவீங்க. இது வந்து நான் ஸ்லீவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்லீவ் உங்களுக்கு தெரியும், அப்போயே நான் நார்மலாக தான் வெட்டி எடுத்திருக்கேன். இது ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறம் தான் நான் அந்த சைஸ் பண்ணி எடுப்பேன். ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு போட் நெக் ப்ரின்சஸ் கட்டிங் போட்டு வெட்டி காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப யதார்த்தமான முறையில் உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கேன், ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. புதுசாக பழகிறவங்க கூட ஈஸியாக அந்த மெத்தட் பழகிக்கலாம், ஏன்னா நம்ம சாதாரண கிராஸ் கட்டிங் போட்டு தைக்கிறோம்ல, அதை விட இது ரொம்ப ஈஸி. ஆனால் இது புது மாடலாக இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்கள் தைக்கும்போது, நீங்களே வெட்டி தைக்கும்போது உங்களோட மெத்தட் வந்து நீங்களே மாற்றிக்கிறீங்க. இது வந்து ஈஸியாக பழகிறதுக்காண்டி தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு யதார்த்தமாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களுக்கு அந்த மெத்தடை பூரா நான் மாற்றுவேன், அப்போ போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே நான் ரொம்ப டஃப்பாக சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது, ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால தான் இது உங்கள் போக்கிலே கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். பிடிச்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள்.